மதுரையில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையினில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கீங்க. விரிவா சொல்லுங்க. மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த கழிவுநீர் தொட்டியில் இருக்கின்ற மின் மோட்டாரை பழுது பார்ப்பதற்காக நேற்று இரவு இறங்கிய மூன்று ஊழியர்கள் அந்த கழிவுநீர் தொட்டியில் இருக்கின்ற விஷவாயு தாக்கி சம்பவ இடத்திலேயே இறந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்த மூன்று ஊழியர்கள் மீது வழக்குகளை தற்போதைய எஸ்எஸ் காலனி போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இருக்கின்ற மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த கழிவுநீர் வெளியேற்றுகின்ற அந்த தொட்டி பம்பிங் ஸ்டேஷன் உள்ளது. இதில் இருக்கின்ற அந்த மின் மோட்டார் என்பது பழுதாகி கழிவுநீர் தேக்கம் அடைந்திருந்தது. இதை தொடர்ந்துதான் இதனை சரி செய்கின்ற பணியில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஊழியர்கள் கார்த்திக் சரவணன் மற்றும் லட்சுமணன் ஆகியோர் ஈடுபட்டிருந்தார்கள். முதலில் இறங்கிய அந்த பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் உள்ளே இறங்கிய பொழுது திடீரென விஷவாயு தாக்கி அவர் கீழே விழுந்திருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்காக மற்ற இருவரும் உள்ளே இறங்கிய போது அவர்களும் அந்த விஷவாயு தாக்கி உயிரிழந்தார்கள். அவருடைய அலறல் சத்தத்தை கேட்ட உடன் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய சம்பவ இடத்திற்கு நேரடியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் காவல்துறை உயர் அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் என அனைவரும் விரைவாக வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். இருந்தாலும் அந்த ஊழியர்கள் அந்த விஷவாயு தாக்கி அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டார்கள். இது தொடர்பாக தற்போது எஸ்எஸ் காலனி போலீசார் வழக்குகளை பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பணியில் ஒப்பந்த பணியாளர்களை ஈடுபடுத்தி அந்த தனியார் ஒப்பந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் ரமேஷ், லோகநாதன் மற்றும் அதனுடைய உரிமையாளர் விஜய் ஆனந்த் உள்ளிட்ட மூன்று பேர் மீது தான் தற்போது எஸ்எஸ் காலனி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கவனக்குறைவாக இருந்து விபத்தை ஏற்படுத்தியது என்ற பிரிவில் வழக்கு முதற்கட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் இதுபோன்ற பணிகளில் ஈடுபடுத்த வற்புறுத்தியது யார் என்கின்ற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே அது தொடர்பான விசாரணையை மாநகராட்சி முடுக்கிவிட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்யப்பட்டு இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்களுடைய ஒப்பந்தம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.